Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. தேங்காய் பால் மட்டன் குருமா செய்வது எப்படின்றது தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஹெல்தியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனேயே நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனோட பீசஸை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே மட்டனை வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து விசில் கொடுத்து நான் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு சைடு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மூணுத்தையும் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1/2 கப் தயிர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வேக வச்ச மட்டன் பீசஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்த பிறகு நான் ஏற்கனவே 1/2 முடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ பாலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்த உடனே நான் இங்கே 6 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்போ தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கடைசியாக நான் வந்து இங்கே நெய்யை சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்த பிறகு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல மணமான சுவையான ஹெல்தியான தேங்காய் பால் மட்டன் குருமா தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த குருமாவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வழக்கமாக சாப்பிட்ற இட்லி, தோசை, இடியாப்பத்தை விட எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.